அனைவருக்கும் வணக்கம். நான் மேல்நேத்தப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த நடிகர். என்னுடைய பெயர் ஏ.வி. ராமமூர்த்தி. நான் ஏறத்தாழ 55 ஆண்டுகளாக இந்த கலைத்தொழிலில் இருக்கின்றேன். அப்போது எனக்கு வயது 16. 16 வயதிலிருந்து இப்போது எனக்கு 72 வயதாகிறது. இந்த 72 வயது வரை இந்த கலைத்துறையில்தான் நான் ஈடுபட்டு வருகிறேன். அன்று நாள் வேறு, இன்று நாள் வேறு. அன்று ஒரு நாடகத்திற்கு அமௌண்ட்டே 300 ரூபா 250 ரூபா தான் கொடுப்பாங்க கிராமத்தில். இப்பொழுது என்னுடைய கிராமத்திலே, மேல்நேத்தப்பம் கிராமத்திலே, ஏறக்குறைய 20 நடிகர்கள் இருந்தார்கள். 20 நடிகர்களில் இப்போது நான் ஒருவன்தான். நடிகனாக ஆரணிஸ்டி தனம் நாடகமன்றத்திலே மன்னர் வேடம் தாங்கி நடித்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை நான் இந்த கலைத்தொழில் தான் என்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறேன். நாடக கலைத்தொழில் முடித்தவுடன் வீட்டுக்கு சென்றவுடன் எனக்கென்று சொந்தமாக ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறது. பயிர் வச்சு வேர்க்கடலை போட்டிருக்கேன். அறுவடை செய்யும் நேரம் இன்னும் ஒரு மாதத்தில் இப்போ கதிர் போயின்னு இருக்குது. மற்ற நேரத்தில் 2 மாடுகள் இருக்குது, அதை வைத்து மேய்த்து கொண்டு இந்த நாடக கலையை நான் நடத்தி வருகிறேன். வயது கடந்தாலும் நாடகம் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. காரணம், மற்ற கம்பெனி நடிகர்கள் என்னை வீட்டிலிருந்தாலும் விடுவதில்லை. மேல்நேத்தப்பம் ராமமூர்த்தி அழைத்து வந்தால் ஹரிச்சந்திரன் ஆடுவார், கர்ணன் ஆடுவார், மற்றபடி ராமாயணம் இதெல்லாம் நம்ம சுலுகமாக நடத்தலாம், புராணமெல்லாம் அவர் கற்றுபடி. அதனால் வேண்டி என்னை ஒரு சில கம்பெனிகள் அழைப்பார்கள். நானும் தனிப்பட்ட முறையில் ஹரிச்சந்திரா, தானாசுர கர்ணன், ராமாயணம் அப்படிப்பட்ட நாடகங்களுக்கு நானும் தனியாக ஸ்பெஷலாக போவேன். இப்பொழுது தற்சமயம் இந்த தனம் நாடகமன்றத்தில் 5 ஆண்டு காலமாக இருக்கின்றேன். இதிலும் திடீரென்று ஹரிச்சந்திர நாடகம் பிடிப்பார்கள். நாங்கள் சிறப்பாகவே ஹரிச்சந்திர நாடகத்தை நடத்தி வருகிறோம். தனம் நாடகமன்றம் நாடக நடிகர்கள் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள். எவ்வித ஒருவருக்கொருவர் எவ்வித மனஸ்தாபமும் ஏற்படாது. ஹார்மோனிஸ்டர், மிருதங்க மாஸ்டர் இருவரும் இளம் பிள்ளைகள். கிராமத்தார் அனைவரும் விரும்பும் அளவிற்கு, மக்கள் மனதில் பதியும் அளவிற்கு அவர்கள் இருவருமே தொழில் செய்வார்கள். அதே போன்று பெண் வேடம் தாங்கி நடிக்கும் அத்தனை அன்பு தம்பிகளும் சிறந்த முறையிலே நல்ல பாடல்களை பாடி மக்கள் மனதை கவர்வார்கள். அப்பா, எது வேண்டுமானாலும் என்னிடத்தில் பேசுங்க, மனைவிடம் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. சரியா தான் சொல்றோம் புள்ள, நியாயமா சொல்ற வீட்டுக்கார அடிக்காதீங்க. ஏன் அடிக்கிறீங்க? தனம் நாடகமன்றம் தான் தேவை என்ற அளவிற்கு பெருமையாக இந்த 5 ஆண்டு காலமாக நான் வந்து சேர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாகிறது. இந்த 5 ஆண்டு காலத்திலும் இடையிலே கொரோனாவால் தான் சற்று பாதிப்பு ஏற்பட்டது. இவ்வாண்டு எவ்வித குறையுமல்லால் நலமாக தொழில் நடந்து வருகிறது. எக்குறையும் இல்லை. என் அருமை தம்பி மதிப்பிற்குரிய பெண்ணகர் எஸ் தேவன் அவர்கள் நாடகமன்ற உரிமையாளர், நாடகமன்ற தலைவராக இருந்தாலும் எங்களை பெருமிதமாக நடத்துகிறார். எந்த குறையும் கிடையாது. அவரவருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர் சொல்லவில்லை என்றாலும் அவருடைய வழி நடந்து நாமே தெரிந்து கொள்கிறோம். தேவன் நல்லவர், இவ்விடத்திலிருந்தால் நமக்கு எந்தவித குறையும் ஏறாது என்று நானும் இந்த 5 ஆண்டு காலமாக வேறு எந்த கம்பெனிக்கும் செல்லக்கூடாது, இந்த கம்பெனி இருக்கும் வரை இதில் தான் நான் இருப்பேன் என்று தேவனுடைய உரைத்திருக்கிறேன். அப்படி இருக்க அவரும் என்னை முகம் கோடுவதில்லை, மற்ற நடிகர்களும் முகம் கோடாமல் வழி நடத்துகிறார் மிகவும். அதனால்தான் அவருடைய கம்பெனி எங்கு சென்றாலும் சீரு சிறப்புமாக ஓஹோ என்ற பெயரோடு நாங்கள் வீடு திரும்புகிறோம். அவருடைய புகழுக்கும் பெருமைக்கும் எங்கள் தனம் நாடகமன்றம் தான் காரணம் என்றாலும் இந்த 15 நடிகர்களும் ஒன்று கூடி நடத்துவதுதான் சிறப்பு. எனக்கு வயது 72 ஆனாலும் இந்த தனம் நாடகமன்றம் இருக்கும் வரை எவ்வாண்டு இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளும் இருந்தாலும் சரி, என்னால் முயன்ற அளவுக்கு இந்த நாடகமன்றத்தை விட்டு அகலமாட்டேன், இதில் தான் இருப்பேன். ஏற்கனவே இதை என்னுடைய உரிமையாளர் எஸ் தேவனிடம் நானே சொல்லியிருக்கிறேன். நீ கம்பெனியில் வேண்டாம் என்று வெறுத்தால் தான் கம்பெனி விட்டு போவேன் என்று உரைத்திருக்கிறேன். அதற்கும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. உன்னை நான் ஏன் போகச் சொல்லப் போகிறேன், உன்னால் எனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்று அவரும் உரைத்திருக்கிறார். அத்தன் முதல் நானும் நடந்து கொள்கிறேன். இந்த வயதில் நமக்கு 15 நடிகர்களும் மரியாதை கொடுக்கிறார்கள் பெரியவர் என்ற முறையில், அதற்கு தகுந்தாற்போல் நானும் நடந்து கொள்கிறேன். அவரிடம் முகம் கோணாமல் எது இது எந்த வகையில் எந்த நேரத்தில் எப்படி செய்வோம் என்று அவர்களுக்கு உரைத்து நல்வழி நடத்துகிறோம். எந்த குறையும் இல்லை. Oh,
மதிப்பிற்குரிய மறைந்த அருமை சிவா என்பவர் என்னை அண்ணா என்று தான் அழைப்பார், வாவாஜியர்னு அழைப்பார். எப்பொழுதுமே அருமை நண்பர் அவர். ஏறக்குறை நாங்கள் இருவரும் கதிர்வேர் மூலியாரிடம் இருவரும் மேடம் தங்கி நடித்தவர்கள்தான். ஒரு நேரத்திலே அப்போது சிவா அவர்களுக்கு திருமணமே ஆகவில்லை. அதன் பிறகுதான் ஆரணி கதிர்வேல் மொழியார் கம்பெனியருக்கு சொல்ல இவருக்கு தனிப்பட்ட முறையில் திருமணம் நடந்தது. இப்பொழுது அவர் மறைந்தாலும் அவருடைய மகள் இப்பொழுது இந்த கலைத்தொழில் என்றென்றும் அழியாத அளவிற்கு அவரை விட மென்மேலும் வரும் கிராம மக்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கொடுக்க நல்ல நாடக மன்றங்களை அனுப்பி வைக்கிறார் அம்மு அவர்கள். அவருடைய கணவரும் மதிப்பிற்குரிய தம்பி பாட்டியம்மன் அவர்களும் இருவரும் சேர்ந்து இந்த நாடக கலைஞர்களுக்காக பெரிதும் பாடுபடுகிறார்கள். அவர்கள் இந்த இடத்திற்கு எங்களுக்கு ஒரு இமயமலை போன்றவர்கள். இந்த கலைத்தொழில் அவர்களால் மென்மேலும் சிறப்பாக ஏறக்குறைய 60 நாடக மன்றங்கள் பிழைக்கிறது அவர்களால். அப்படி இருக்கு அவருக்கு பெருமிதத்தை தேடித்தந்த எனது அருமை நண்பர் சிவா அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். எப்பாடுபட்டாலும் அன்று எங்கிருந்தாலும் கடிதத்தின் மூலம் வரும் கடைக்கு நாடக ஒப்பந்தம் செய்ய, இப்பொழுது ஃபோன் மூலம் கூட சேலம் தருமபுரி போன்ற இடங்களில் ஒப்பந்தம் செய்வதற்கு ஃபோன் மூலமாக வருகிறார்கள். எவ்வித குறையும் இல்லை. அரைச்ச மசாலா என்கிற இந்த சேனலை கூர்ந்து கவனியுங்கள், தினந்தோறும் பாருங்கள், அடிக்கடி பாருங்கள். எங்கள் கலைத்துறையை அவர்தான் மென்மேலும் அவர் மக்களுக்காக அறிமுகப்படுத்துகிறார், விளம்பரம் செய்கிறார். அரைச்ச மசாலா சேனலை பாருங்கள். தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மனிதன் இனிப்பதும் வாழ்வில் இருக்கும் அவர்